ஆத்ம அற்புதம் களரி பாகம் ஒன்று. அறிமுகம். கன்னித்தமிழ் குறுமுனிகள் கடினப்பட்டு அமைத்த கலை இந்த களரிக்கலை. காவல்துறை போர்த்துறைகள் காணாத மெய்ப்பயிற்சி கண்டோரை துணிந்து கட்டி கேரித்தாக்கும் சிலம்பமுறை. ஆவென்னும் எதிரிகளை அலைக்கழிக்கும் சிறுவடிகள். அஞ்சாத வீமனுடன் அனுமன் கற்ற கதாயுதம். குறுமுனிகள் போர் புரியும் கொடுவர்ம ஒற்றைக்கோளும் கொல்ல வரும் ஆயுதத்தை குனிய வைக்கும் கட்டாரியும். செருக்களத்தில் சீரிப்பாயும் வாட்பரிடை குந்தங்களும் செங்கதிர்போல் பாய்ந்து கொள்ளும் வில்லம்பு போர்முறையும். மிருகங்களை மிருகம் போல் எதிரிகளை வீழ்த்துகின்ற மேலான வெறுங்கையின் கால்முறையின் போர்முறையும். வருமானி முறைகளுடன் வடிவுகளும் வியூகங்களும் வைத்தியமும் சேர்ந்துதான் களரி என்ற தமிழர்கலை. இக்கலையோ தமிழ்நாட்டில் இன்னும்தான் அழிகிறது. இந்நாட்டின் மாந்தர்களே, என்றிதனை காத்திடுவீர்? 18 அடைவுகளும் 18 அங்கங்களும் படிப்பதற்கு இக்களரி பல ஆண்டு பாடமையா. வெற்றி பெற்ற மூவேந்தர் வீரர்த்தம் விளைந்த இதை விரும்பி வந்து அழியாமல் காக்க வேண்டும். வேற்படையும் விற்படையும் வெறுங்கையின் போர்ப்படையும் வெற்றி பெற்று முழங்க வைத்த வீரத்தமிழ் களரிப்போரை குற்றுயிராய் குலையுயிராய் குப்பையிலா போட வேண்டும். அகத்தியனும் ஆசானும் கண்ட அடி தடைக்களரி. அஞ்சாத நெஞ்சுரத்தை தருகின்ற சுவடுமுறை. அருஞ்சிரமம் குறுந்தடியும் அருவர்மச் செய்முறையும். கெஞ்சாத 90 பூட்டோடு பிரிவுகளும் கேவலமாய் இம்மண்ணில் கேள்வியின்றி அழுகின்றது. கிஞ்சித்தும் உதவி கேட்டும் கெஞ்சினாலும் பயனில்லை. அங்கச் சுவடுகளும் அடைவு சுவடுகளும் அண்டாது துரத்திடும் கவனெறி முறைகளெல்லாம் ஆக்கி வைத்த இந்நாட்டில் இக்கலைக்கு மதிப்பில்லை. அன்பர்களே, பிற கலைகள் இக்கலைக்கு மேலில்லை. எத்தனையோ அறிஞர்களை சந்தித்தேன் கலைஞர்கள் முன், எத்தனையோ முறைகள்தான் விண்ணப்பித்தேன். வளர்ப்பின்றி இக்கலைகள் அழிவதுதான் இந்நாட்டோர் எண்ணமோ? மரத்தமிழர் மானங்காத்த மரக்களறி வளர்க்காமல் வரலாற்று வீரத்தை வாய்ப்பேசி என்ன பயன்? இரு விழிகள் இழந்தொருவன் ஒளி காண ஏங்குதல் போல் குருடான தமிழ் களரி விழி திறந்து பார்க்கிறது. இருளாய்த்தான் தெரிகிறது, யார் ஒளியை கொடுப்பாரோ? நற்றமிழ் நாட்டின் ஐவகை மக்களின் பொற்கோள் அரசர் போரிடும் மன்னர் இமயமும் குமரியும் இரு கடல் இடைவெளி அமைந்த நீநில திராவிடம் மாண்டோர் சங்கம் வைத்து தமிழினை வளர்த்த ஆன்றோர் சான்றோர் அருந்தமிழ் மன்னர் 1000 கோடி தமிழ் படை திரட்டி கப்பற்படை பல துறைமுகம் அமர்த்தி நாவாய் ஓட்டி நாற்கடல் கலக்கி வங்கக்கடலினில் வாட்போர் நடத்தி அரபிக்கடலினில் அருஞ்சமர் நடத்தி இந்து கடலினில் பெரும் போர் நடத்தி பயங்கர கொள்ளையை பகலிரவழித்து எவளம் கூடாரம் ஏற்ற கிரேக்கம் ஆலிசூல் உலகமும் மீன்கொடி ஏற்றி பொங்கும் படையுடன் புளியரகோச்சிய சிங்கத்தமிழரின் திருமொழி மரபின் எம் குல சேர சோழ பாண்டிய வேந்தர் வழியே வீரத்தென் பொருணரே. வேலெடுத்து மல்லர்குடி வீழ்ந்ததையா ஐயா? வீரக்களை தமிழர்களை விழுந்ததனால் ஐயா? சூளுரைத்த தமிழர் மார்பு சோர்வுற்றதெல்லாம் சூரமுள்ள தமிழ் வீரக்களை இழந்ததனால் ஐயா? வாளெடுத்த தமிழர்குடி வாய்திறக்க கூசி வலிமை தரும் கலைகள் பெற நாடுதையா பிறரை? பாழாகும் தமிழ்கலை உலகில் வளர்க்க பண்புடைய தமிழர் உங்கள் பாதங்களை பணிந்தே சப்பானிய கராத்தேக்கள்
சார் சூடோ குங்ஃபூக்கள் தமிழர்களுக்கும் வீரர்களுக்கும் ஈடாகாத ஐயா. அப்பன்கள் வளர்த்த கலை, அரும் வீர தமிழ்கலை. அக்கலையோ பிழைப்புக்கு வழிகாட்டா நிலைமையினால் எப்போதும் அழியுதையா. வேற்றுக்கலை வீரரிலும் ஏராளம் படித்தவர்கள் எம் தமிழர் உண்டையா. தப்பி வாழும் வீரர்கள் தென்குமரி தென்னகத்தில் தெருவினிலே கூத்தாடி வாழ்நிலைகள் ஐயையோ. கராத்தேவும் சூடோவும் களிபரத நாட்டியமும் காசுக்கு விற்கின்ற கலைகளாகி வளருதையா. வீராதி வீரராக வெற்றி போர் மன்னராக வேந்தர்கள் வளர்த்த கலை களரியும் சுவடுகளும் சூராதி சூரராக்கும் வர்மமும் அடித்தடையும் சிரமமும் சிலம்பும் மல்லும் கைப்போர்கள் பற்பல யாரொருவர் துணையின்றி அழுகிறது. இக்கலையை இவ்வுலகின் தமிழினமே என்று காப்பீர், நின்று காப்பீர்.